ஒரு பக்கம் நதி மேலே ரயில் பாலம், மறுபக்கம் சாலை போக்குவரத்து பாலம், மற்றொரு பக்கம் ஆற்றங்கரையில் ஒரு கோயில், அதுவும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இப்படி ஒரு அற்புத சூழலில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தை தான் இன்றைக்கி நாம் தரிசனம் செய்ய போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ். மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவல்லம். திருவல்லம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சிப்காட்லேருந்து சித்தூர் போகிற பாதையில் 8வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருவல்லம். யார் உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கே இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொன்ன சிவபெருமான் பார்வதிக்கிட்ட, அம்மையப்பனே உலகம் அப்படின்னு அவங்களையே சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்ற விநாயகர் அதை அறிவிக்கும் பொருட்டு உருவான ஸ்தலம்தான் இந்த திருவலம். அம்மையப்பனையே வளம் வந்ததால் திருவலம். இதன் காரணமாக தான் இந்த கோயிலில் இருக்கிற விநாயகரோட பெயர் கனி வாங்கிய விநாயகர், அதாவது பழம் பெற்ற பிள்ளையார் அப்படின்னு பெயரோடு இருக்கார். இந்த விநாயகர் பிள்ளையார்பட்டி போல் மிகப்பெரிய உருவத்தில் காட்சி கொடுக்குறாரு. இவர் கைகளில் ஞானப்பழமான மாங்கனிகளோடு இருக்கிறத பார்க்கலாம். பிரகாரத்தில் தெற்கு பகுதியில் வடக்கு நோக்கி இவர் இருக்கார். ஞானமும் கல்வியும் சிறந்து விளங்க இவரை வழிபடலாம். இந்த கோயில் அம்பாள் விரும்பி இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த மூலவரை வழிபட்ட இடம். இங்கே இருக்கிற மூலவர் சுயம்புமூர்த்தி. வில்வக்காடாக இருந்த இந்த பகுதியோட ரம்யத்தில் மயங்கிய அம்பாளுக்கு இங்கே இருக்கிற இறைவனை வழிபட நினைச்ச அம்பாளுக்கு ஒரே ஒரு குறை, இவ்வளவு அழகான ஒரு இடத்துல ஒரு நீர்நிலை இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி சிவபெருமானை அழைச்சி, எனக்கு இந்த இடத்துல ஒரு நீர்நிலையை உருவாக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்க, அம்பாள் கேட்டு சிவபெருமான் தராமல் இருப்பாரா? பார்வதியை சுற்றி நின்ற தோழி பெண்களில் ஒருத்தியான பொன்னை அப்படிங்கிறவளை சிவபெருமான் நீர் ஊற்றாக நீ வா அப்படின்னு அழைத்து ஒரு நதியை உருவாக்கினார். வட ஆற்காடு பகுதியில் பாலாறில் கலக்கிற இந்த நதிக்கு பொன்னை அப்படின்னும் பெயர். சிவபெருமான் நீ வா என்று அழைத்ததால் நீவா நதி அப்படின்னும் அழைக்கப்படுது. மதுரையில் இருக்கிற வைகை எப்படி இரண்டே சொற்களில் இரண்டு வாக்கியம் இருப்பது போல நீவாவும் ஒரு அழகான தமிழ் வார்த்தை தான். இந்த ஸ்தலத்துடைய தீர்த்தமும் இந்த பொன்னை நதி தான். இது மட்டும் இல்லாமல் அம்பாலால் உருவாக்கப்பட்ட கௌரி தீர்த்தமும் கோயிலுக்குள்ளேயே இருக்குது. வில்வக்காடாக இருந்த இந்த பகுதி தற்போதும் ஸ்தல விருட்சம் வில்வமாக தான் இருக்குது. இங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுவதும் வில்வந்தான். இந்த வில்வ இலையை நம்பிக்கையோடு சாப்பிடும்போது தீராத வயிற்றுப்போக்கு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்பப்படுது. கோயில் கோபுரம் தெற்கு நோக்கி இருந்தாலும் இந்த ஸ்தலத்து மூலவரான வில்வநாதரும் அம்பாலான வல்லாம்பிகையும் கிழக்கு நோக்கி இருக்காங்க. அதிகார நந்தி சிவபெருமானை பார்த்த மாதிரி இருந்தாலும் பிரகார நந்தி மூலவருக்கு திரும்பி கிழக்கு நோக்கி இருக்கிறத பார்க்கலாம், அதாவது மூலவருக்கு எதிர் திசையில். சமீபத்தில் சுதை சிற்பமாக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தியம்பெருமானும் எதிர் திசையிலேயே அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம், எதற்கு இவ்வளவு பெரிய நந்தி? பொதுவாக இறைவனை நோக்கியே தவம் இருக்கும் நந்தியம்பெருமான் ஏன் கிழக்கு நோக்கி இருக்காரு? இந்த நந்தியம்பெருமான் நோக்கி இருக்கிற திசையில் ஒரு மலையும் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த ஸ்தலத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய அந்த மலையிலிருந்து தான் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி தீர்த்தம் எடுக்கும் பொழுது அந்த மலையிலேயே இருந்த அரக்கனான காஞ்சன் அப்படிங்கிறவன், இவன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறதால மலையிலேயே ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதற்கு பூஜைகளும் செய்து வந்தான். ஆனால் பக்தர்கள் யாரையும் அந்த மலைக்கு வந்து தீர்த்தமா எடுக்க விடலை. இதை கோயிலில் உள்ள இறைவனிடம் வந்து பக்தர்கள் முறையிட, நந்தியம்பெருமான் நான் சென்று தீர்த்தம் கொண்டு வரேன் அப்படின்னு போகும்பொழுது நந்தியம்பெருமானையும் எதிர்த்து நின்றான் காஞ்சன். காஞ்சனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. காஞ்சனை 8 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார் நந்தியம்பெருமான். காஞ்சன் சாகா வரப்பெற்ற அரக்கன். விழுந்த 8 துண்டுகளும் உயிர் கொண்டு வந்து விடுமோ அப்படின்னு இன்றைக்கும் நந்தியம்பெருமான் கிழக்கு திசை நோக்கி அரணாக இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் 8 திசையிலும் விழுந்த அரக்கன் உயிர் பெற்று சிவபெருமானின் பாதத்தில் சரணடைஞ்சு 8 இடத்துலையும் லிங்கத்தை பிரதிஷ்ட செய்து இன்னும் வழிபடுவதாக ஐதீகம்.
காஞ்சனுடைய சிரசு விழுந்த இடம் சிகராஜபுரம், நெற்றி விழுந்த இடம் லாலாப்பேட்டை, மார்பு விழுந்த இடம் மருதம்பாக்கம், மணிக்கட்டு விழுந்த இடம் மணியம்பட்டு, வடதுகால் விழுந்த இடம் வடகால், இடதுகால் விழுந்த இடம் இடங்கால், குடல் சரிந்த இடம் குகையநல்லூர், நரம்புகள் விழுந்த இடம் நரசிங்கபுரம். இந்த எட்டு இடங்கள்லையும் சிவலிங்க திருமேனியோட கோயில்கள் இருக்குது. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக தை மாதம் பொங்கல் கழித்து 10வது நாள் எதிரில் உள்ள காஞ்சனகிரியில் சுவாமி எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் காஞ்சனுக்கு முக்தி தந்த நாளாக கொண்டாடப்படுது. அது மட்டுமின்றி தட்சிணாமூர்த்தியோட சீடர்களான வேதங்களை தொகுத்த நான்கு முனிவர்களில் ஒருவரான சனகர் ஐக்கிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் இடையில் இவரது ஜீவசமாதி உள்ளதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் வாழ்ந்த சதானந்த மௌனகுரு சுவாமிகள் வாழ்ந்து ஐக்கியமான ஸ்தலமும் இது தான். இவரோட ஜீவசமாதியும் லிங்கமூர்த்தமாக வைக்கப்பட்டு எதிரில் இவர் தியானம் செய்த பலாமரமும் இருக்குது. பல திருப்பணிகள் செய்து இந்த கோயிலை மேம்படுத்தியவரும் இவர் தான். மொத்தத்தில் இது சித்தர்கள் வாழ்ந்த ஸ்தலமாகவும் சொல்லப்படுது. கோயிலுக்கு உள்ளேயே இவருடைய சீடர்களால் இவருக்கு மிகப்பெரிய உருவச்சிலை அமைத்து அது தியான மண்டபமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. சுவாமியுடைய கருவறை அகழி போன்ற அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் பல அரிய வகை சிற்பங்களும் தூண்களும் மண்டபங்களையும் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற வாகன மண்டபத்தை சொல்லலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்கள்லையும் பல அரிய வகை சிற்பங்கள் இருக்குது. இந்த ஸ்தலத்துடைய முருகப்பெருமான் சன்னதியும் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்குது. இவர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. இந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்றவர். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் வள்ளிமலையும் இருக்குது. வள்ளிமலையில் தான் முருகர் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு தான் சென்றதாக வரலாறு. சுவாமியுடைய கருவறையும் அம்பாள் கருவறையும் கிழக்கு நோக்கி இருக்குது. இவங்களுக்கு இடையில் முருகப்பெருமானும் கிழக்கு நோக்கியே இருக்காரு. அந்த வகையில் இது சோமாஸ்கந்த அமைப்பில் உருவாக்கப்பட்ட கோயில். கருவறை பின்புறம் முதல் பிரகாரத்தில் பாதாளலிங்கம் இருக்குது. இது தரைமட்டத்திலேருந்து 2 அடி பள்ளத்தில் இருக்குது. மழை இல்லாத போது இந்த பாதாளலிங்கத்துக்கு நீர் ஊற்றி பூஜைகள் செய்தால் மழை பெய்யும் அப்படின்னு நம்பப்படுது. சமீபத்தில் அந்த பூஜையும் நடந்து இந்த பகுதியில் நல்ல மழையும் பெய்ததாக வரலாறு உள்ளது. 9 கோள்களும் வழிபட்ட ஸ்தலமாக இது சொல்லப்படுது. அதனால தான் 27 நட்சத்திரங்களும் கருவறை விமானத்தில் பெண் ரூபங்களில் சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த ஸ்தலத்தில் 63 நாயன்மார்களையும் பிரகாரத்தில் நாம் பார்க்கும் அமைப்பில் அவர்களுக்கு மேலேயே அவர்களுடைய உற்சவ மூர்த்தங்களே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். இது வல்லாளன் அப்படிங்கிற மன்னன் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதால பிற்காலங்களில் திருவலம் அப்படிங்கிறது மருவி திருவல்லம் அப்படின்னும் மாற்றம் பெற்றது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஸ்தலத்தை நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்து வளம் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான மாற்றங்கள் நிகழ்வது நிச்சயம். இந்த உண்மையை திருஞான சம்பந்தருடைய பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அற்புத திருத்தலத்தை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் இந்த ஸ்தல தொகுப்பு உங்களுடைய இந்த ஸ்தல தரிசனத்துக்கு பெரிதும் உதவும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறொரு தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.